நாம் இந்த வழிபாட்டு காரணமாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த வைரஸ் பெருந்தொற்றினாலே உமது ஆலயத்தில் நாங்கள் கொன்றாக கூடி தொழ இயலாவிட்டாலும், நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இந்த இணையத்தின் வழியாக ஒரு மனதோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற போது எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இறங்குவீராக. உம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்கிற போது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனதின் ஆவியை நீர் எங்களுக்கு அருளி செய்வீராக. இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதன் மூலமாக நாங்கள் உம்முடைய அருளை பெற்று இந்த உலகத்துக்குள் உமது சாட்சிகளாக செல்ல எங்களை ஆற்றல் படுத்துவீராக. இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலில் 271வது பாடல், யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மை யார், தெய்வ ஆட்டுக்குட்டிதான் என்ற பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கொப்பாக இருக்க இரண்டாம் கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி
இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பறித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிரசன்ன திருநாளுக்கு பின் வருகிற முதலாம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, தேவரீரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற உம்முடைய மக்களின் வேண்டுதல்களை இரக்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் இவைகள் என்று அறிகிற அறிவையும் அவைகளை உண்மையாய் நிறைவேற்றுகின்ற ஆற்றலையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 7 வசனங்கள் 1-11. உபாகமம் 7 வசனங்கள் 1-11. நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபிசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலக்காயாக. உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்னியிலே எரித்து போட வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். செகண்ட் லெசன் இஸ் டேக்கன் ஃப்ரம் சென்ட் பால்ஸ் லெட்டர் டு எஃபேசியன்ஸ் சாப்டர் 5 ஃப்ரம் வர்சஸ் 6-20. எபேசியர் 5:6-20 வரை. Beginning to read from verse 6. Let no one deceive you with empty words, for because of these things the wrath of God comes on those who are disobedient. Therefore, do not be associated with them. For once you were darkness, but now in the Lord you are light. Live as children of light, for the fruit of the light is found in all that is good and right and true. Try to find out what is pleasing to the Lord. Take no part in the unfruitful works of darkness, but instead expose them, for it is shameful even to mention what such people do secretly. But everything exposed by the light becomes visible, for everything that becomes visible is light. Therefore, it says, "Sleeper, awake. Rise from the dead,
and Christ will shine on you. Be careful then how you live, not as unwise people, but as wise, making the most of the time, because the days are evil. So do not be foolish, but understand what the will of the Lord is. Do not get drunk with wine, for that is debauchery, but be filled with the Spirit. As you sing psalms and hymns and spiritual songs among yourselves, singing and making melody to the Lord in your hearts, giving thanks to God the Father at all times and for everything in the name of our Lord Jesus Christ. Here ends the lesson. Thanks be to God. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 17:13-17. தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 17:13-17. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமைகளில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிறன குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிமிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து விழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வரது வாரிசில் விற்றிருக்கிறார். உயிருள்ளோரும் மரித்தோரும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோட குமாரோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை இணையத்தின் வழியாக சந்தித்து ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் மறு அறிவிப்பு வருகிற வரை யூடியூப் சேனல் வழியாக சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் தி குட் ஷெப்பர்ட் திருச்சபையினுடைய இணையத்தின் வழியாக வழிபாடு ஒளிபரப்பப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை ஆலயம் திறந்திருக்கும். தனிநபராகவோ குடும்பமாகவோ நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய சந்தா உரை காணிக்கைகளை, சிறப்பு உரை காணிக்கைகளை காணிக்கை பட்டியில் படைத்து செல்லலாம். கேலண்டர்ஸ், சர்ச்சினுடைய கேலண்டர்ஸ், நாட்காட்டி பெறாத குடும்பங்கள் வார நாட்களில் நீங்கள் ஆயரையோ அல்லது கோயில் பிள்ளை அவர்களையோ சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம். தற்போதைய சூழலில் நமது ஆலய ஆண்டு விழா சிறப்பு வழிபாடு நடத்த இயலவில்லை எனிலும் இலவச திருமணம் மற்றும் எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல் இவைகள் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய கடமையோடு இருக்கிறோம். ஆகவே இலவச திருமணம் நடத்துவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஐக்கிய குழுக்கள், குறிப்பாக பெண்கள் ஐக்கிய குழு, ஆண்கள் ஐக்கிய குழு, இளைஞர்கள், இந்த திருமணத்திற்காக நீங்கள் நன்கொடைகளை
திரட்டி சேகரக்குழு பொருளர் அவர்களிடம் அர்ப்பணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதற்கு தையல் மெஷினோ அல்லது மற்ற சுயதொழில் செய்வதற்கு தேவையான உதவிகள், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் செய்கிற உதவிகளை நாம் செய்வோம். அதற்காக உதவிகள் செய்ய விருப்பமுடையவர்கள் நீங்கள் சேகர செயலர் அவர்களை அல்லது பொருளர் அவர்களை அல்லது ஆயர் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்களும் உங்களை தொடர்பிலே தொடர்பு கொண்டு நாங்களும் அதை உறுதி செய்து கொள்வோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் 9ஆம் தேதி இன்று மிஸ்டர் பி ஏ ரூபர்ட் ரத்னாயா, மிஸ்டர் கே யேசுதாஸ், எஸ் எபினேசர், பிரவீன்குமார், மாஸ்டர் எரிக், ஸ்டீவன் மாரிஸ், மிஸ்ஸஸ் ஷாரன் டிவைன் நிட்டாஷா, பேபி ஜோஃபினா ஜோஸ்லின். 10ஆம் தேதி மிஸ்டர் டி சுரேஷ் ராஜன், மிஸ்டர் கோயில் பிள்ளை டேவிட், மிஸ்டர் எம் பென்னி சாமியல், மிஸ்ஸஸ் அற்புதக்கனி, மிஸ்ஸஸ் கிளாரா, மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜெனிஃபா பிரவீன், மிஸ்ஸஸ் ஷீபா ரோஸ்லின், மிஸ்ஸஸ் பாமா சுந்தர் சிங், எம் கனிஷ்கா. 11ஆம் தேதி கே ஜெரோம், பி ஜூட் ஃபேபியன், ஜே பால், மாஸ்டர் அபிஷேக் சாலமோன். 12ஆம் தேதி மிஸ்டர் ஆசா ஜான் டேவிட், மிஸ்டர் ஜி ஜெயராஜ், மிஸ்டர் ஜான் டேவிட், ஆர் ஹேனா கிரேஸ், பி மெர்லின் ஜெருஷா கிரேஸ். 13ஆம் தேதி மிஸ்டர் ஏஜே ஸ்டீவன்சன் பாண்டியன், மிஸ்டர் ஆர் கிறிஸ்டபர், மிஸ்டர் காட்வின் டிஎஸ் டேவிட், மிஸ்டர் டி பாபு ஞானகுமார், மிஸ்டர் இ பெர்னி ரோஜர்ஸ், டேனிஸ் ஜோனத்தான், நேசமணி, ஜெஸி, மிஸ்ஸஸ் தமிழ்செல்வி, மிஸ்ஸஸ் நீட்டா ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் ஜெயா ஜான். 14ஆம் தேதி எம் நெல்சன், எம் ராஜேஷ், மிஸ்ஸஸ் ரத்னாபாய், ஆலிஸ் திமுத்தி. 15ஆம் தேதி மிஸ்டர் ஜி பிரவீன்குமார், மிஸ்டர் விக்டர் தேவதாஸ், மிஸ்டர் பி பாக்கியதாஸ், சந்தீப் நிப்பர், பிரதீப், டி வின்சென்ட், ஆர் ஜெய்டன் இமானுவல், எஸ் ஜெஸ்லி ஷாலோம், வனிதா சாலமன், செனோரிட்டா, மிஸ்ஸஸ் வயலட் ரெபேக்கா ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்புள்ளங்களை நல்மைப்பெறால் எத்திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். மற்றும் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற பிறந்தநாள் காணுகிற அனைவரையும் கூட வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் இன்று 9ஆம் தேதி மிஸ்டர் பி ஆல்பர்ட் ராஜ், மிஸ்ஸஸ் பெனிட்டா கிரேஸ்லின், மிஸ்டர் பி ஜேக்கப் தாமஸ், மிஸ்ஸஸ் கவிதா எஸ்தர், மிஸ்டர் திமுத்தி பாக்கியநாதன், மிஸ்ஸஸ் மனோபிரியா பியூலா தம்பதியர். 10ஆம் தேதி மிஸ்டர் என் ஜான் அரவிந்த் குமார், மிஸ்ஸஸ் அஜிதா. 11ஆம் தேதி மிஸ்டர் எஸ் கிங்ஸ்லி, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மிஸ்டர் ஜேபி ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ராணி, மிஸ்டர் சாம்சன் தேவானந்த், மிஸ்ஸஸ் லியோனா மங்களபாய், மிஸ்டர் ஐ சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் ரெபேக்கா, மிஸ்டர் ஜி துரைசிங் சாலமோன், மிஸ்ஸஸ் ரூபி ஜோஸ்வின் தம்பதியர். 12ஆம் தேதி மிஸ்டர் ஏ டேவிட், மிஸ்ஸஸ் ரூபி ராஜம் தம்பதியர். 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ஹெச் மிஷோ டோனி தம்பதியர். 15ஆம் தேதி மிஸ்டர் கே சுதாகர் இமானுவல், மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸ், மிஸ்டர் ஆண்ட்ரூ ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் சோனியா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற உங்கள் அனைவரையும் நல்மை பெறாலய திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மேய்ப்பர் ஆலயம். நமது திருச்சபையைச் சேர்ந்த திரு டி ஏ ஜான் கிடியன் ராஜா, திருமதி ஸ்டெல்லா அவர்களுடைய மகன், திரு ஃபிலிப் டேனியல் ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா மத்திய பேராயம், பெங்களூரு ஜேபி நகர், சிஎஸ்ஐ கிறிஸ்தா கிருபாலயா திருச்சபையின் உறுப்பினரான திரு ஜே நீல் ஆம்ஸ்ட்ராங், திருமதி வஸ்தி ஷீபா ராணி அவர்களுடைய மகள், செல்வி சாரா செபாட்டினி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறேன். மிஸ்டர் ஃபிலிப் டேனியல் ராஜ், மிஸ் சாரா செபாட்டினி ஆகிய இருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின்
அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஜோசப் தேவகுமார், திருமதி அனிதா அவர்களுடைய மகன், செல்வன் போவாஸ் டேனியல் என்பவருக்கும், தெளிந்த திருச்சபை வேலூர் பேராயம் ராணிப்பேட்டை குருசேகரம், சிஎஸ்ஐ தூய மரியாள் ஆலய சபையைச் சேர்ந்த திரு பக்தகுமார், திருமதி நவோமி அவர்களுடைய மகள், செல்வி பத்மினி பிரியங்கா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறோம். மிஸ்டர் போவாஸ் டேனியல், மிஸ் பத்மினி பிரியங்கா ஆகிய இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு மங்களகுமார், காலம் சென்ற கஸ்தூரி அவர்களுடைய மகன், செல்வன் அஸ்வின் இமானுவல் என்பவருக்கும், நம்முடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற மிஸ்டர் சிஎம் மரியா வின்சென்ட், மிஸ்ஸஸ் மோனிகா அவர்களுடைய மகள் செல்வி மேரி ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறோம். மிஸ்டர் அஸ்வின் இமானுவல், மிஸ் மேரி ஜெனிஃபர் ஆகிய இவருவரும் இத்தோய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு எஸ் ஸ்டீஃபன் ஏப்ரஹாம் சுரேஷ்குமார், திருமதி சசிகலா தம்பதியருடைய மகன், டாக்டர் சார்ல்ஸ் பிரான்சன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் நல்லூர் குருசேகரம், தூய பவுல் ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆர் டேனியல், திருமதி ஏஞ்சலா தம்பதியருடைய மகள் டாக்டர் திவ்யா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறேன். செல்வன் சார்ல்ஸ் பிரான்சன், செல்வி திவ்யா ஆகிய இருவரும் இத்தோய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜபம் செய்வோம். அன்பின் நல்லாண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உமது பிள்ளைகள் அனைவருக்காக நன்றி படைக்கிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர். இந்த காலத்திலேயும் நீர் அவர்களுக்கு போதுமானவராயிருந்து கடந்த ஆண்டை கடக்க செய்திருக்கிறீர். நன்மைகளினாலும் கிருபையினாலும் முடிசூட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய அருளை நீர் அவர்களுக்கு வழங்குவீராக. அவருடைய பணிகளிலே பயணங்களிலே உடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி நிறைவாய் தருவீராக. பெரியோர்களுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக. இளைஞர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தினால் இவர்களை வாழ்த்துகிறோம். இதை போல பல பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணும்படி நல்ல உடல் நலனையும் நீடிய ஆயுசு நாட்களையும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் குறிப்பாக வேண்டிக் கொள்கிறோம். செல்வன் ஃபிலிப் டேனியல் ராஜுக்காகவும், அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் சேரா செபாட்டினிக்காக வேண்டுதல் செய்கிறோம். செல்வன் போவாஸ் டேனியல் அவர்களுக்காக, அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் பத்மினி பிரியங்கா அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். செல்வன் அஸ்வின் இமானுவல், அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் செல்வி மேரி ஜெனிஃபர் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். செல்வன் சார்ல்ஸ் பிரான்சன், செல்வி திவ்யா இவர்களுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த மது பிள்ளைகள் அனைவரையும் இரக்கமாய் கண்ணோக்குவீராக. திருமண வாழ்வை குறித்து இவர்கள் சிந்தித்து இந்த உடன்படிக்கையிலே தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள அருள் தாரும். உம்முடைய வேத வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ளவும், ஜெபித்து உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை காத்திருந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற அருளை இவர்களுக்கு நிறைவாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணாவூர் கல்யாணத்தில் நீர் பிரசன்னராக இருந்து குறைவு வந்தபோது கூட நிறைவாக மாற்றி தந்தது போல இந்த திருமண இல்லங்களிலேயும் நீர் பிரசன்னராக இருந்து எந்த குறைவும் வராமல் எல்லாம் நிறைவாக நடைபெறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக மணமகன்களையும் மணமகள்களையும் உம்முடைய திருக்கரங்களிலே வைத்து வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். பாமாலையிலே 306வது பாடல், தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே, நிலைத்த வார்த்தை உட்கொள் என்றுமே. கூடி பக்தரோடு சேர்ந்தோர்வாய் தாங்குவாய், யாவிலுமே தெய்வ தயை நாடுவாய்.
இந்த பாடலை நாம் பாடுகிற குழுவினரோடு கூட பாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கிற போது எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளே சத்தியம், உண்மை. நாங்கள் உம்முடைய வார்த்தை சத்தியத்தை அறிந்து கொண்டு இவ்வாழ்வில் உமக்கு சாட்சிகளாக நிலைத்திருப்பதற்கு அருள் தார். இன்று மட்டுமல்ல, தினந்தோறும் நாங்கள் உம்முடைய வசனங்களை மறவாமல் படித்து புரிந்து கொண்டு உம்முடைய வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தினாலே அரசு மீண்டும் ஒரு லாக்டவுன் அறிவிப்பு செய்திருக்கிறது. ஆயினும் நமக்கு இந்த யூடியூப் இணையத்தின் வழி சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனாலே நாம் தொடர்பிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு வழி காண்பித்திருக்கிறார். இந்த ஒழுங்குக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக உடல் நலத்தில் கவனம் வைத்து இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பணிகளிலே பயணங்களிலே அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் கவனமாக பின்பற்றி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நியமப்படி இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் பி ஹோலி, தூயோர் ஆகுக அல்லது தூயோராக இருங்கள். ஹோலி அப்படின்ற வார்த்தை
ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய கிரேக்க மூல வார்த்தை அகியோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை. இதற்கு ரெண்டு விதமான பொருள்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று ஹோலி, தூய்மையாய் இருத்தல். இன்னொன்று பீயிங் செட் அபார்ட் ஆர் டெடிக்கேட்டட். ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது பிரித்து வைக்கப்படுதல், குறித்து வைக்கப்படுதல் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் மக்களை தம்மோடு கூட இருக்கும்படி அல்லது மக்களோடு தாம் இருக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறதை இந்த வார்த்தை குறிக்கிறது, இதையும் குறிக்கிறது. லேவியர் ஆகமம் 26:12, எபிரேயர் 8:10 இவைகளிலே பார்க்கிற போது ஐ வில் பி யுவர் காட் அண்ட் யூ வில் பி மை பீப்புள். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற நல் உறவிலே ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது, பிலாங் டு காட், அந்த பிலாங்கிங், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும்படி, ஒருவர் ஒருவரோடு ஒருவர் நல்லுறவிலே இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது தெரிவு செய்யப்படல் என்பதும் இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. டு பி ஹோலி ரெஃபர்ஸ் டு அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் செட் அபார்ட் ஃப்ரம் டிஃபைல்மெண்ட். இட் ஆல்சோ மீன்ஸ் இந்த உலகத்தினுடைய தீமைகளில் கரைந்து போகாதபடி, மறைந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி, ஆண்டவருடைய நல்லுறவிலே நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவருடைய குணங்களை பெற்று பிரதிபலிப்பதற்கு, ஆண்டவரைப் போல அன்புள்ளம் கொண்டோராய், இரக்கமுள்ளோராய், அருள் நிறைந்தவராய் இது உலகத்திலே வாழ்வதற்கு, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருப்பது தூய்மை தூயோராக இருக்கிற அனுபவத்தை நமக்கு தருகிறது. நாம் இந்த உலகத்தில் தூய்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். தூய்மை என்பது புறத்தூய்மை அல்ல, அகத்தூய்மையை குறிக்கிறது. இந்த அகத்தூய்மை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதனாலே இந்த உலகத்தில் கரைபடாதபடிக்கு அவருக்கு அவருடைய குணங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய நல்லுறவில் நம்மை இணைத்து கொள்வதனாலே நமக்கு கிடைக்கிற தூய வாழ்வாக இருக்கிறது. இந்த தூய வாழ்வை நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு உதவியாக நம்ம படிக்கேட்ட பாடங்களிலிருந்து நாம் விரைவாக சிந்திக்கலாம். முதலாவது உபாகம் 7:11 வசனங்களை நாம் படித்திருக்கிறோம். நாம் தூயோராக இருப்பதற்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are being chosen to be holy people of God. கடவுளுடைய தூயோராக இருப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லது கடவுள் நம்மை தெரிந்து கொண்டதனாலே தூய்மை வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. Life of holiness is a gift from God because God has chosen us. கடவுள் நம்மை தெரிந்து கொண்டதனாலே அவருடைய பரிசாக தூய வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் உலகம் அனைத்திருக்கிற இறை மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். God chose Israel as a model for others. அப்படி சொல்லுகிறதுனாலே உலகத்தில் இஸ்ரேல் மக்களை மட்டும்தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார், மற்றவர்களை அல்ல என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம், அவர் தெரிந்து கொண்டிருக்கிற வரலாறு திருமறையிலே பதியப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து நாம் புரிந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் மக்களை எல்லாருமே தெரிந்து கொள்ளுகிறார், அதற்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நாம் தூய வாழ்க்கை வாழ்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறதுனாலே தூய வாழ்க்கைக்கு அழைக்கப்படுதல், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு கிடைப்பதற்கு ஆண்டவருடைய அருள் தான் காரணமாக இருக்கிறது. God's electing grace. கடவுள் எதையும் எதிர்பாராத தம்முடைய அருளினால் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய not by merits, நம்முடைய நிறைவுகளை வைத்து, தகுதிகளை வைத்து அல்லது ஸ்டேட்டஸ் வைத்து அல்ல, எதையும் இல்லாமல் ஆண்டவருடைய பார்வையிலே தகுதியற்றவர்களாக இருப்பினும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் மக்களை உதாரணமாக வைத்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் 7 இங்கே அந்த பதில் இருக்கிறது. எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையில்
எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. நீங்கள் வந்து பெரிய மெஜாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது ஆற்றல் நிறைந்தவர்கள், திரளான மக்கள். 84 ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உலகத்தில் சொற்பமானவர்களாக இருந்தீர்கள், அதனால் தெரிந்து கொண்டார். பிகாஸ் தே வேர் மார்ஜினலைஸ்ட், காட் சோஸ் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் பிகாஸ் தே வேர் மார்ஜினலைஸ்ட். அவர்கள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களாக, மிகவும் குறைவான மைனாரிட்டியாக இருந்ததினால ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். 8 வசனத்தில் ஒரு பகுதியை நான் படிக்கிறேன். ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எகிப்தில் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், இவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். யாத்திராகம 3 அதிகாரத்தில் மோசேயை ஆண்டவர் அழைக்கிற போது கூட, இந்த மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களுடைய துன்பங்களை பாடுகளை நான் பார்த்தேன், அவர்களை விடுவிக்க விரும்புகிறேன், அதற்கு துணையாக உன்னை அழைக்கிறேன் என்று மோசேயை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரணம் என்ன, அல்லது முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், பிகாஸ் தேவர் அப்ரஸ்ட், அவர்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள், எகிப்திலே அடிமைகளாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், பாடுகள் அனுபவித்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். உலகத்தில் ஒடுக்கப்படுகிற மக்களை, பாடுபடுகிற மக்களை, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிற மக்களை, ஓரம்பு கட்டப்படுகிற மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெரிந்து கொண்டதனாலே இன்றும் அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அப்படிப்பட்ட மக்கள் இனங்களை, கூட்டங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்பதற்கு அது சாட்சியாக இருக்கிறது. அதற்கு இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 11 வசனத்தில் இவர்கள் இதை மறவாமல் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று மோசஸ் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் இப்படி தெரிந்து கொண்டதனாலே, விடுவித்ததினாலே அவர்களுக்கு, ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற போது இன்னொன்றையும் நாம் படிக்கிறோம். இவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல்லுகிற போது பிறரை அழித்து அந்த இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு கட்டளை இதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை அழிக்கும்படியான கட்டளை. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, கடவுள் ஒருவரையும் அழிப்பவர் அல்ல. ஏனென்றால் அழிபடுகிற நிலைமையில் இருக்கிறவர்களை காப்பாற்றுகிறவராக, விடுவிக்கிறவராக தான் ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் தான் அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். God would not ask Israel to destroy others, the others. மற்றவர்களை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறவராக, கட்டளை கொடுப்பவராக இருக்க மாட்டார். அல்லது பகைவரை தண்டிக்கிறார் என்று சொல்லும்போது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணப்படுகிற போது அங்கே 10 வாதைகள் கொடுக்கப்படுகிறது. அப்போது துன்புறுத்துகிறவர்களை, God punishes the oppressor, ஒடுக்குகிறவர்களை கடவுள் தண்டிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாமே தவிர, எல்லா மக்களையும் அழித்து நாம் ஒரு இடத்தை, ஒரு நாட்டை பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற கடவுளை நாம் புரிந்து கொள்ள இயல. அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. இட் இஸ் த ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இஸ்ரேல். மற்றவர்களை அழித்து ஒரு நாட்டை கைப்பற்றுதல் என்பது கடவுளுடைய பார்வையிலே விருப்பமான ஒன்று அல்ல. ரிமம்பர், நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:7 நாம் பார்க்கிற போது, Are you not like Ethiopians to me, O people of Israel? Says the Lord. Did I not bring Israel up from the land of Egypt, and the Philistines from Captor, and the Arameans from Kir? Amos 9:7 ஆண்டவர், நீங்களும் எத்தியோப்பியர்களும் என்னுடைய பார்வையில் ஒன்றுதானே, நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டது போல, விடுவித்து கொண்டு வந்தது போல, கப்தோரிலிருந்து பிலிஸ்தியர்களை கொண்டு வரவில்லையா, கீரிலிருந்து அரமேயர்களை கொண்டு வரவில்லையா என்று இந்த வசனத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்துகிற போது நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், அது பிலிஸ்தியராக இருந்தாலும், அரமேயர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒடுக்கப்படுகிற மக்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே
அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை ஆண்டவர் காண்கிறாரோ அவர்களையெல்லாம் அவர் விடுவித்து கொணர்கிறார். அவர்களுக்கு புது வாழ்வு தருகிற ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் ஒடுக்குகிறவர்களை தண்டிக்கலாம், ஆனால் ஒடுக்கப்படுகிறவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விடுவிக்கிற ஆண்டவர், புது வாழ்வு தருகிற ஆண்டவர், நிறைவாழ்வு தருகிற ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். ஆகவே அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற போது விடுதலை வாழ்வை அனுபவிப்பதற்கு வாழ்வதற்கு அவர் இறை மக்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லது கடவுள் விரும்புகிற, கடவுளுடைய பார்வையில் நேர்மையான, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். எப்படிப்பட்ட மக்களை தெரிந்து கொள்ளுகிறார்? சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அருள் நலம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தூய வாழ்வு அவர்களுக்கு அவர் பரிசாக அளிக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, முதலாவது தூய வாழ்வு வாழ ஆண்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறதுனாலே நமக்கு தூய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு கிடைக்கிறது. இவ்வுலகத்திலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் தூய வாழ்க்கை வாழ்வதற்காக. ரெண்டாவது, எபேசியர் 5:20 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் படித்து 6 வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். எபேசியர் 5:6 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை உள்ள பகுதியை நாம் படித்து புரிந்து கொள்கிற போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரால் வழிநடத்தப்படுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பீயிங் ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த லைஃப் ஆஃப் ஹோலினஸ். தூய வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, தூய ஆவியரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் தூயதோர் வாழ்க்கை. இந்த தூய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், பவுல் எபேசு சபையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கூட அவங்கள மாதிரி தான் இருந்தீங்க. ஒரு காலத்தில், 8 ஒரு காலத்தில் இருளாக இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்களும் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதனாலே, அவர்களுடைய அருளை பெற்றதனாலே, மீட்பை பெற்றுக்கொண்டதனாலே ஒளி பெற்ற மக்களாக இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, அல்லது யோவானில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் மற்றவர்களைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய அன்பினாலே, அருளினாலே அவர் நம்மை தம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உலகத்தில் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவருக்கு 9:10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறார், ஆண்டவருடைய சித்தம் எது, ஆண்டவருக்கு ஏற்றது எது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். நீங்கள் வந்து முன்மாதிரியாக ஒளியின் செயல்களை செய்கிறவர்களாக வாழுங்கள் என்று சொல்லி பவுல் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறார். 17 வசனத்தில், நீங்கள் அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தில் நாம் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை அல்லது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பார்வையிலே நலமான ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த நலமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தூய ஆவியாரின் துணை நமக்கு அவசியமாக இருக்கிறது. தூய ஆவியானவரின் அருள் நமக்கு கிடைக்கிற போது, அவரால் வழிநடத்தப்படுகிற போது மெய்யாகவே நாம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி சொல்லும்போது எபேசிய சபைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேறுபாடு காண்பிக்கிறார். ரெண்டு வித்தியாசம் ஒன்று காண்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா, ஒன்று அ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரங்கன்னஸ் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்.
பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் வந்து வேற ஒரு ஸ்பிரிட் ஆவியை அருந்துகிறதுனால வருகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற வேறுபாட்டை காண்பிக்கிறார். 18 வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் திராட்சை மது அருந்தி குடிவரிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமான வாழ்க்கைக்கு தான் வழிகோலும். இப்படி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் அதில் மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிறைவு கிடைக்கிறது என்று சொல்லி நீங்கள் வைன் இஸ் த ஆன்சர், ஆல்கஹால் தான் ஆன்சர் என்று நினைத்து கொண்டு அதை குடிப்பவர்களாக மாறி எல்லா அந்த உலகத்தை உங்களையே மறந்து போவீர்களானால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஏனென்றால் ட்ரங்கன்னஸ் மேக்ஸ் பீப்புள் வல்னரபிள். ஒருவேளை அதிகமாக குடிக்கிறவர்கள் அந்த குடிவரி பல பல நிலைகளில் விழுந்து போவதற்கு காரணமாய் அமைகிறது. ஒருவேளை இந்த சமுதாயத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவங்க கூட பயங்கரமான தீமைகளை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் குடிவரி சில நேரங்களில் உங்களை அறியாமல் தவறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. அதற்கு பதிலாக பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தூய ஆவியாராலே ஆட்கொள்ளப்படுங்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி அவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் வந்து ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரிடத்தில் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். இது வந்து ஈஸின்னு சொல்லலர் பவுல், சில நேரங்களில் இது கஷ்டம்தான், ஆனால் இதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி லைஃப் வாழ்வதற்கு தான் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 5:19, 19, 20, 48 இவைகளெல்லாம் படிக்கிற போது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் தான் நமக்கு சொல்கிறார். இந்த நிலைமையில் இருங்கள் என்று சொல்கிறார். சில நேரங்கள் அதெல்லாம் நம்ம பின்பற்று கஷ்டம் போல தெரிந்தாலும் நாம் யாரும் பர்ஃபெக்ட், வி ஆர் நாட் பர்ஃபெக்ட், நாம் எல்லாருமே வந்து நிறைவானவர்கள் அல்ல. ஆனால் நிறைவானதை நோக்கி பயணம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பரிபூர்ணராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, அவரை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆகவே நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்னா ஆண்டவராகி இயேசுவை போல மாற வேண்டும். ஒருவேளை நாம் இடறலாம், விழலாம், ஆனாலும் எழுந்து கொண்டு ஆண்டவர் அருளுகிற அருளை பெற்று அவரை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ரோமர் 7:14-25 வரைக்கும் படிக்கிற போது பவுல் சொல்ற தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறார். தனக்கே வந்து ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கிற இடர்பாடுகளை அவர் சுட்டி காட்டுகிறார். நானும் முழுமை நிறைந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனாலும் எபேசு சபை மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரை டு இமிட்டேட் காட், கடவுளை பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்வதற்கு எது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். ஆகவே தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்படுகிற போது, தூய ஆவியானவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழலாம். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக யோவான் 17 பார்க்கிற போது அர்ப்பணிப்பு இந்த தூய வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. இதில் ரெண்டு குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி வேகமாக முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:9 படிக்கிற போது, ஹவு கேன் யங் பீப்புள் கீப் தர் வே பியூர் பை காடிங் இட் அக்கார்டிங் டு யுவர் வேர்டு. இளைஞர்கள் எப்படி தூயதோர் வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய வசனங்களால் காக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை பின்பற்றி அதன்படி நடக்கிற போது, த வேர்ட் ஆஃப் காட் சாங்க்டிஃபைஸ், கடவுளுடைய வார்த்தை நம்மை தூயதோர் வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. நாம் ஆண்டுகிற விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை மாற்றுகிறது, உருமாற்றுகிறது. ஆகவே தினந்தோறும் கடவுளுடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இளையோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் படித்து புரிந்து கொள்ளுகிற போது கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை உருமாற்றுகிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் வந்து
யோவான் நற்செய்தி நூலில் ஒரு பெரிய சிறப்பான ஜபத்தை ஏறெடுக்கிறார். தம்முடைய சிலுவைப்பாடு மரணத்துக்கு முன்பாக சீடர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்படி வேண்டிக் கொள்ளுகிற போது அவர் என்ன சொல்கிறாரு, தியோனிடமிருந்து அவர்களை காத்துருள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. 15 யோவான் 17:15, அவர்களை உலகிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தியோனிடமிருந்து அவர்களை காத்துருள வேண்டும் என்று வேண்டுகிறேன், தீமையிலிருந்து தீய சக்திகளிலிருந்து பாதுகாருங்கள் என்று சொல்லி தான் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 14 ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், உம்முடைய திருவுளத்தை தாங்கியிருக்கிற வார்த்தைகளை சீடர்களுக்கு நான் அறிவித்தேன், ஆகவே தீமையிலிருந்து அவர்களை காத்துருள வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். 17 உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், உமது வார்த்தையே உண்மை, சத்தியத்தினாலே அவர்களை நீங்கள் அர்ப்பணமாக்கி அருளும், உங்களுடைய வார்த்தை தான் சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்கு, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு என்னையே நான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அர்ப்பணமாக்குகிறார் என்று சொன்னால், வாட் டஸ் இட் மீன் வென் ஜீசஸ் சேஸ் ஐ சாங்டிஃபை மை செல்ஃப், என்ன அர்த்தத்தை தருகிறது என்று சொன்னால், இட் இஸ் நாட் தட் ஜீசஸ் வாஸ் கிளென்ஸ்ட் ஃப்ரம் இஸ் ஓன் செல்ஃபிஷ்னஸ் ஆர் சில்ஃபுல்னஸ், சாங்டிஃபிகேஷன் இயர் மீன்ஸ் டெடிகேஷன் ஆர் கான்சக்ரேஷன், a dedication for a unique ministry of sacrificing his own life for doing good to other people. He has devoted himself to die for the redemption of the world. இந்த உலகத்தை மீட்பதற்காக தம்மையே அர்ப்பணித்தல், இந்த உலகத்தின் மக்களை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய இன்னுயிரையே தருவதல், அதற்காக தன்னை பிரித்து வைத்தல். அப்போ அர்ப்பணமாக்குதல் என்று சொல்லுகிற போது Through suffering. A holiness of suffering. இங்கே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தூய வாழ்வு அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. அப்போஸ்தலர் 10:38 கூட நீங்கள் பின்னால் படித்து பாருங்கள், மற்றவர்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை, இது தூயதோர் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தூயதோர் வாழ்க்கை முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். இந்த தூயதோர் வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், இது யாருக்கும் தீமை செய்யாத வாழ்க்கை அப்படின்றதில்லை, மற்றவர்கள் நலனுக்காக மீட்புக்காக ரட்சிப்புக்காக தன்னையே தியாகமாக பலியாக தருகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட தூயதோர் வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை மீட்புக்காக ரட்சிப்புக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்மையே தருவதற்கும் ஆயத்தப்படுவோம். இட் நீட்ஸ் கமிட்மெண்ட் அண்ட் கரேஜ் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் அண்ட் டு அக்செப்ட் சஃபரிங் லைக் ஜீசஸ். இந்த உலகத்தில் தீய சக்திகளிலிருந்து மக்களை மீட்டுக்கொள்வதற்கு, அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய அறைகூவல். இயேசுவால் அதை செய்ய முடிந்தது. ஏனென்றால் இயேசுவானவர் பாடுகளை, நியாயத்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். அதை போல நாமும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தூயதோர் வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை தூய வாழ்வு வாழும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுகிற, ஓரங்கட்டப்படுகிற, துயரப்படுகிற, பாடுபடுகிற அனைவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களோடு நல்லுறவு கொள்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வெளிக்காண்பிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய குணங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கிறிஸ்துவை போல நாம் பரிபூர்ணராய் நிறைவான வாழ்க்கை வாழ இயலாவிட்டாலும், பர்ஃபெக்டாக இருக்க முடியலனாலும், அந்த பயணத்தில் தொடர்ந்து லட்சியத்தோடு கூட ஆண்டவரை போல மாறுவதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்பதன் மூலம் நாம் அதை செய்ய முடியும். இயேசு ஆண்டவர் எப்படி பாடுகளை சுமந்து மற்றவர்களை ரட்சித்து விடுவித்தாரோ, தூயதோர் வாழ்க்கைக்கு முன்மாதிரியை காண்பித்தாரோ, அவரை போல நாமும் தூயதோர் வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.
பாடகர் குழுவினர் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது வழங்குவார்கள். இந்த சிறப்பு பாடல் பாடுகிற போது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உங்களுடைய இல்லங்களிலேயே நீங்கள் சிறப்பு உரைகளிலோ அல்லது உண்டியல்களிலோ உங்களுடைய காணிக்கைகளை சேமித்து வைத்து ஆலயம் திறக்கிற போது கொண்டு வந்து படைக்கலாம். இந்த சிறப்பு பாடலை கேட்டு மகிழவும் ஆண்டவரை போற்றவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்மை தொழுது கொள்ளுகிற வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நீர் கேட்பதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து உலகை காப்பீராக, உலகம் அனைத்திற்கும் நலனை தருவீராக, மீண்டும் இந்த தொற்று பரவாதபடிக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி நீர் குணமாக்கும் ஆண்டவர் என்பதை உலகம் புரிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக ஆட்சியாளர்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக சமாதானத்தை அருள் செய்யும், உலகில் உள்ள அனைத்து மக்களும் நலனை நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்கச் செய்யும். அவர்கள் அப்படி நல்ல முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உம்முடைய அருளை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தாய் திரு நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, அவரோடு இணைந்து பணி செய்கிற அமைச்சர்கள் மந்திரிகளுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக, குறிப்பாக தமிழக முதல்வருக்காக, அமைச்சர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு அருள்தார். அரசுத்துறை அதிகாரிகளுக்காக, குறிப்பாக சுகாதாரத்துறைக்காக, பொதுப்பணித்துறைக்காக, துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், மருத்துவ அலுவலர்கள் சார்ந்தவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் அவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபைக்காக வேண்டுதல் செய்கிறோம். உலகம் அனைத்திலும் இருக்கிற திருச்சபை சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு திருப்பணி செய்கிற திருச்சபையாக இருப்பதற்கு அருள் தாரும். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சினாடினுடைய மாடரேட்டருக்காக, சினாடு அலுவலர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
சென்னை பேராயருக்காக அவர் தம் குடும்பத்திற்காக அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பேராய அலுவலர்களுக்காக அனைத்து ஆயர்கள் ஓய்வு பெற்ற ஆயர்கள் அருளுரைஞர்கள் கிராம சபை ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் திருச்சபை நிறுவனங்களிலே பணியாற்றுகிற அனைத்து மருத்துவர்கள் நர்சஸ் மருத்துவ அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகிற ஆசிரிய பெருமக்கள் தொண்டு நிறுவனங்களிலே பணியாற்றுகிற நமது அடியார் அனைவரையும் நம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கிறோம். இந்த சமுதாயத்தில் பொது முக்கியமான பணிகள் செய்கிறவர்களை நம்முடைய திருக்கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக நீதித்துறைக்காக காவல்துறைக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிற போது நீதியை காப்பாற்றுவதற்காக உழைக்கிற போது நீர் அவர்களுக்கு உம்முடைய அருளை நிறைவாய் தந்தருளும். இப்பொழுதும் எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உபத்திரப்படுகிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்காக சுவீனமாக பலவீனமாக இருப்பவருக்காக விடுதல் செய்கிறோம். நலன் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நல்மே பிராலை திருச்சபை குடும்பத்தினுடைய வயதான பெற்றோர்கள் நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அனைத்து தம்பதிகளையும் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்கள் கருவுற்றிருக்கிற சகோதரிகள் மருத்துவமனையிலே வீடுகளிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் உம்முடைய இரக்கத்தை அருளி செய்யும். கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளை நிறைவாய்த்தாரும். குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மீண்டுமாக எங்களை தாழ்த்து உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எப்போதும் உம்முடைய வார்த்தைகளை படித்து உம்முடைய அருளை பெற்று இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியாக வாழ உமக்கு ஏற்ற வாழ்க்கையை தூயதோர் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் சரி இயேசு கிறிஸ்து வழியாக விடுகிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய பாவங்களை நிமித்த முழு இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபநிலையிலே நம்மை நாமே அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்வோம். யாவரும் சேர்ந்து பாவறிக்கையிலே இணைந்து வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலமை உறுதிப்படுத்த நிலை நிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை ரட்சிக்கு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும் அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று திரியக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதான் வலது பார்சல் விற்றுக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் இறைவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது. தாயும் தந்தையுமாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூயாவியராகிய கடவுள், மூவரு கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்க கிடவது. சமாதானத்துடைய செல்ல கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். எல்லாருக்கும் தோத்திரம், வாழ்த்துக்கள்.